நினைக்கலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ. ஆர்கனைசேஷன் வீடியோனா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட காட்ட போறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திருப்பீங்க, அதுல வந்து நான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எப்படி கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு காட்டியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நான் கிளீன் பண்ணும்போது அதுல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அது ஓரளவுக்கு வந்து ஆர்கனைஸ்டா இருக்குது. என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரொம்ப சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள். அண்ட் இது நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது பாத்தீங்கன்னா என்னோட பேசிக்கான ஸ்கின் கேர் அண்ட் ஒன்று ரெண்டு மேக்கப் ப்ராடக்ட் வைக்கிறதுக்காக மட்டும் தான் வாங்கினேன். பட் ஆனால் போக 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 நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் நிறைய கொஞ்சம் மேக்கப்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் உள்ள வைக்கிறதுக்கு வந்து சுத்தமா இடம் இல்லாமே போயிடுச்சு. நான் எப்படி இந்த சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிளே வந்து என்னோட எல்லா மேக்கப் ப்ராடக்ட்டும் வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணி அண்ட் வீடியோஸ் எல்லாம் கூட சர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். நான் இன்னைக்கு வந்து என்னோட டேபிள்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே வந்து டிஐஒய் தான். ஒன் ஆர் டூ ப்ராடக்ட் மட்டும் நான் ஏதாவது ஆர்கனைசேஷனுக்காக அந்த பாக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கியிருக்கலாம். ஸோ நிறைய எக்ஸ்பென்ஸே இல்லாமல் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து லைக் ஆர்கனைசேஷனும் இருக்கும், லைக் என்னோட மேக்கப் டூரும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் வந்து நான் கொடுக்க போறேன். அண்ட் அதே மாதிரி இது வந்து லைக் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஐடியாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் நார்மலாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு காசு செலவு பண்ணாம எப்படி வந்து நம்மளோட கபடை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். அண்ட் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் போய் பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிளோட அவுட்லுக். அதாவது வெளியே இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து லைக் நான் பக்கத்துல இங்க இருக்கிற ஒரு நார்மலான ஒரு ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது கூடவே வந்து லைக் பக்கத்தில் இருக்க அந்த டேபிளும் வந்துருந்தது அந்த குட்டி சேர் உட்கார்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ட்ரா இருக்கு அண்ட் மேலே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கபட் இருக்கு. அண்ட் சைஸில் வந்து ரேக்ஸ் இருக்கு குட்டி குட்டியாக. ஸோ மேலே இருக்கிறதுல வந்து நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் இதில் வந்து ஒன் பை ஒன்னாக என்னென்ன அடுக்கி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேலே இருந்து போயிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இருக்கிற ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து என்னோட ஹஸ்பண்டோட திங்ஸ் தான். லைக் அவர் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ் அண்ட் அவர் யூஸ் பண்ணுற கோக்கனட் ஆயில்ஸ் அண்ட் லைக் பாக்கெட் பர்ஃப்யூம்ஸ், கொஞ்சம் கஸ்டர்ட் ஆயில்ஸ். அண்ட் இது வந்து அவரோட பொம்பு, இது அவர் தனியாக வச்சுருக்காரு. எங்கள் கிட்ட வச்சா வந்து எங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளம்னால என்னோட முடியெல்லாம் வந்து அதில் போய் மாட்டிக்குதுன்னு அவர் எங்கள் கூட ஒன்றா சேர்த்து வைக்க மாட்டார், தனியாக தான் வச்சுருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஒரு சின்ன ஹேர் ட்ரையர். இது நான் மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால வந்து நான் இங்கே தனியாக மேலே இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா, அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். எது ரேராக யூஸ் பண்ணுவாரோ ஆர் லைக் பேக்கப்காக வாங்கி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து பேக் ரோவில் இருக்குது. ஸோ அவருக்கு வந்து அவரோட ஹைட்டுக்கு வந்து ஈஸியாக அதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கேன். தனித்தனியாக இருந்தால் கொஞ்சம் குழப்பமாக இருக்குமே சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் போட்டு அதில் வந்து தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கபர்டுக்கு வெளியே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ரேக்கில் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன வச்சுருக்கேன்னா, நான் யூஸ் பண்ணுற ஹேருக்கு தேவையான திங்ஸு. இது வந்து லைக் என்னோட ஹேர் சீரம் அண்ட் இதுவும் வந்து லைக் ஒரு ஹேர் சீரம் அண்ட் பேண்டின் ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ஹீட் ப்ரொடெக்ட் அண்ட் ஸ்ப்ரே, ஏதாவது ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் இந்த குட் வைப்ஸில் இருக்கிற இந்த பாடி பட்டர் வந்து லைக் வெனிலா பாடி லோஷன் வந்து ஒரு பேக்கப் மாதிரி. எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட வேற லோஷன்ஸ் நான் யூஸ் பண்றேன், ஸோ இது வந்து கொஞ்சம் பேக்கப் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ரோல பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ற காட்டன். ஸோ இது இதுலேயே தான் வந்தது, அதுல அப்படியே வச்சுட்டு இருக்கேன். அண்ட் வந்து என்னோட நெயில் பாலிஷ் ரிமூவர் காலி ஆயிடுச்சு, வேற வாங்கணும் கொஞ்சோண்டு இருக்கு. அண்ட் வந்து லைக் இது மாதிரி கொஞ்சம் பென் பென்சில்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஏன்னா வந்து லைக் நான் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன்,
அண்ட் இது கூடவே வந்து இந்த ஸ்டிக்கி நோட்டும் வச்சிருக்கேன். நான் அடிக்கடி எழுதி வந்து இந்த ஸ்டிக்கி நோட் வந்து இந்த கண்ணாடியில எங்கேயாவது ஒட்டி வச்சுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு த்ரெட், இது எதுக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக வச்சிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிஃப்ட் ஐட்டம் கூட ஏதோ வந்ததா என்னன்னு தெரியல. ஸோ அதுல வந்து லைக் சுத்தி பிளாக் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். இது வந்து டிஐஒய் தான், நானே பண்ணிருக்கேன். அடுத்த ரோல வந்து இது மெயினா என்னோட பொண்ணோட ரேக் இது. ஸோ இந்த குட்டி ரேக் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல வந்து அவங்க யூஸ் பண்ற அந்த பவுடர், அது பக்கத்திலே வந்து லைக் ஒரு குட்டி ட்ரேல வந்து ஒரு கப்புல வந்து அவங்க யூஸ் பண்ற ரப்பர் பேண்ட்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன், அவங்க யூஸ் பண்ற பவுடர் வச்சிருக்கேன். ஸோ இந்த பவுடர் வந்து அதுக்குள்ளேவே வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த மாதிரி கலர் கலர் சாந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த பவுடருக்குள்ளேயே வந்து நான் இந்த சாந்து மேலே வச்சு அதை இப்படி லாக் பண்ணி அண்ட் இந்த மாதிரி வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். ஸோ ரப்பர் பேண்டோட வேணும்னா இந்த செட் அப்படி நான் தூக்கி போயிடுவேன், தூக்கிட்டு போயிட்டு ரெடி பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ரோ, இந்த டேபிள்ல இருக்கிறது வந்து ஆக்சுவலா என்னோட டே டு டே ஸ்கின் கேர் ஆர் லைக் நான் டெய்லி யூஸ் பண்ற மேக்கப்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி இருந்து வரலாம். இது வந்து ஒரு ட்ரே அண்ட் பின்னாடி வந்து ஒரு கப். ஸோ இந்த கப்ல வந்து எங்களோட கோம்பு, தலைவார சீப்பு, அப்புறமா வந்து லைக் என்னோட பெடிக்யூர் பண்ணுற அந்த ப்ரஷ் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் தான் வந்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ரீசெண்டாக இந்த ஷாம்பு வாங்கியிருந்தால அப்போ தான் இந்த பாக்ஸ் வந்தது. ஸோ அதில் வந்து இந்த நான் இப்போ ரீசெண்டாக கல்யாணத்துக்குலாம் போகணும் வச்சுக்கோங்களேன், போயிட்டு வந்துட்டு இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நான் உடனே பாக்ஸ்குள்ளே எடுத்து போட்டு வைக்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் அதில் ஸ்வெட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து வைப்பேன். ஸோ அதனால் இப்போ நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் என்னோட வளையல் இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து பீரோவில் வச்சுருக்கேன். ஸோ பீரோவில் வந்து இதை எடுத்து மாற்றி வச்சுருவேன். ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து இது இதில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட மெயின் ஸ்கின் கேர் கிட்னு சொல்லலாம். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஒரு சன்ஸ்கிரீன் லோஷன் வச்சுருக்கேன். அண்ட் ரெண்டு சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கு, ஒன்று வந்து லோட்டஸ்லேருந்து, ஒன்று வந்து குட் வைப்ஸ்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பாடி லோஷன், நான் இப்போ இது தான் வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த குட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்கிரீன், ஸோ இது வந்து டவுன் டாக்லேருந்து இந்த சன்ஸ்கிரீன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து குட் வைப்ஸ்லேருந்து இந்த வெனிலா ஜெல், இது ரெண்டு தான் வந்து நான் மாய்ஸ்சரைசருக்கு யூஸ் பண்ணுறேன். அண்ட் சன்ஸ்கிரீனுக்கு இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட டோனர், இது வந்து குட் வைப்ஸோட டோனர் கிடையாது. ஆக்சுவலாக இந்த பாட்டில் காலி ஆயிடுச்சு, இதில் வந்து நான் என்னோட ப்ளம் டோனர் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ப்ளம் டோனரோட பாட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால என்னால் வந்து அந்த பாட்டில் வந்து இங்கே அக்காமடேட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அந்த பெரிய பாட்டில் வந்து கபட்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த சின்ன பாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ரீஃபில் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட லிப் பாம், லிப் ஸ்க்ரப் ஒன்று வச்சுருக்கேன். லிப் எஃபெக்ட் க்ரீம் வந்து நான் எப்பயாவது ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவேன், எங்கேயாவது வெளியே போகிறேன்னா அந்த டைமில் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளம்மோட ஆயில், இது கூட லைக் என்னோட ஸ்கின் என்னைக்கு ட்ரையாக இருக்கும் நான் அன்றைக்கி வந்து நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு இதை படுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கேன், இது வந்து எனக்கு கிஃப்ட்டாக வந்தது. ஸோ அது கூட வந்த பாக்ஸு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட ஸ்லிப் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுற அண்டர் ஐ ஜெல்லு அண்ட் வந்து ஒரு ஐலைனர், ஒரு சாந்து, ஒரு லிப்ஸ்டிக் இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லைக் நான் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுட்டேன்னா, ஸோ இது வந்து லைக் ஹைட்டாக இருக்கிறதுலாம் வந்து பேக்கில் வர மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வர்றதுலாம் வந்து அப்படி ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போது கபட்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது நாலு ரேக் இருக்குது, இது நாலுமே வந்து லைக் உங்களுக்கு வந்து இப்படி டிட்டாச்சபிள் தான், ஒட்டிலாம் இல்லை. ஸோ நீங்கள் வேணானா இதை கழட்டி எடுத்து இதை ரெண்டும் சேர்த்து ஒரு ரேக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஒரு லைட்டும் இருக்குது, இந்த லைட் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை, வாங்கினப்போ யூஸ் பண்ணது அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரேக் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரேக்கில் வந்து என்னோட ஸ்கின் கேர், அதாவது நான் கீழே காமிச்ச ஸ்கின் கேரில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறது. அண்ட் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் என்னோட ஃபேஸ் மாஸ்க் இந்த மாதிரியான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து என்னோட மாஸ்க் ஷீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பேக்கப்ஸ் எல்லாம் இருக்குது மாஸ்க் ஷீட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்னர், இந்த கண்டெய்னரில் என்னென்ன இருக்குன்னு நான் காட்டிடுறேன். ஸோ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் இந்த பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லைக் கிஃப்டாக வந்தது, அந்த ரெண்டு பாக்ஸும் வந்து இந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்தது. ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மேலே க்ளோஸ் பண்ணுற அந்த மூடி, அண்ட் கீழே வந்து தனியாக இன்னொன்று இருக்கும், நான் அதையும் காட்டுறேன். அண்ட் இதில் வந்து லைக் என்னோட ஹேர் ஆயில், அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வாவ் ஷாம்புவோட பேக்கப் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னதில் ப்ளம்மோட டோனர். ஸோ இந்த டோனர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ப்ளம்மோட இலுமினைஸ் டோனர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது என்னோட பர்ஃப்யூம்,
இது வந்து லைக் விக்டோரியா சீக்ரெட் நினைக்கிறேன். சோ இது வந்து வேற அந்த பாட்டில் வந்து என் பொண்ணு உடைச்சிட்டா. சோ அதனால அந்த ஸ்ப்ரே வந்து இதுல நான் மாத்தி வச்சிருக்கேன் இந்த கண்டெய்னர்ல. நான் சொன்ன மாதிரி நான் ஸ்ப்ரேஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாததுனால இதுமே நான் உள்ள தான் வச்சிருக்கேன். இங்க அது வெளிய போனா மட்டும் எடுத்து கொஞ்சமா ஸ்ப்ரே பண்ணிப்பேன். அண்ட் வந்து இது வந்து ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் இது. அண்ட் நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஒரு பிட்டர் சார்கோல் மாஸ்க் தான். அண்ட் இது வந்து பயம் ஆயுர்வேதாவோட டார்க் ஸ்பாட் ரிடக்ஷன்ஸ் மாஸ்க். அண்ட் இது வந்து பிளம்மோட கேமமாயில் மாஸ்க். அண்ட் இது வந்து பயோடெக்லேருந்து ஒரு கோகோ பாடி பட்டர். ஸோ இது மெயினாக வாங்கினது வந்து நான் ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறமா வயிற்றுல வர ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்காக வாங்கினேன். எனக்கு இது அவ்வளோ ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். மேபி வேறு எதுக்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அண்ட் இது வந்து குங்குமாரி தைலம். அண்ட் இது வந்து லாவெண்டர் ஆயில் ஃப்ரம் காதின்னு நினைக்கிறேன். ஆமாம், காதியிலேருந்து இது நேச்சுரல் லாவெண்டர் ஆயில். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்கின் கேர் கிட். ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் ஸ்கின் கேர் பண்ண போறேன்னா நான் இந்த கிட் அப்படியே எடுத்துப்பேன். ஸோ எனக்கு இதில் என்னென்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிட்டு திரும்ப நான் இந்த இடத்துல வந்து இதை எடுத்து வச்சிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பெடிக்யூர் மேனிக்யூர் ஆர் லைக் இந்த மாதிரியான ஆக்சசரிஸ் தான் வச்சிருப்பேன். லைக் சிசர்ஸ் அண்ட் என்னோட ஃபைல் பண்ணுறது அண்ட் ஒரு சின்ன கட்டர் அண்ட் இந்த கிளாஸ் வந்து வெளியே வச்சேன் பொண்ணு உடச்சிடுறான்ட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ரேசர், அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு குட்டி ரேசர் அண்ட் கொஞ்சமாக வந்து டிஷ்யூ பேப்பர், நெயில் கட்டர் அண்ட் வந்து இது வந்து ஃபேஸ் ரேசர். ஒரு பேஸ்கெட் வந்து நான் அப்படியே எடுத்துகிட்டு வச்சுட்டு எல்லாமே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து இங்கேவே வச்சுருவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த பாக்ஸ் வந்து நான் பீரோவில் மாற்றிக்கலான் இருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்த ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் பேர்ல் மணிலாம் வச்சுருக்கேன். ஸோ நான் அண்ட் இது என்னோட மணி. இது வந்து சவுக்கர்பேட்டில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ஐ திங்க் நான் கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரே செட்டாக போட்டுட்டு சுத்த முடியாது, அதனால நான் இது தனித்தனியாக டிட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து ஃபுல்லாக ஸ்கின் கேர் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த செகண்ட் ரோவில் வந்து மேக்கப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேக்கப் மேலே இருக்க அந்த ரெண்டு ட்ரேயில் வந்து இது ஃபுல்லாக வந்து என்னோடய ஃபேஸ் செட்டிங் ஸ்ப்ரே மேக்கப் ரிமூவர்ஸ். ஸோ இது மட்டும்தான் இதில் ஃபுல்லாக வச்சுருக்கேன் இந்த ட்ரேயில். அண்ட் நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே இருந்த ஒரு குட்டி ட்ரேயில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த குட்டி பாக்ஸில் நான் மோஸ்ட்லி என்ன வைப்பேன்னா, நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற கம்பல் கோல்டு அண்ட் சில்வர்ஸ் வைக்கிறதுக்காகவே குட்பா வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து லைக் ரிட்டர்ன் கிஃப்டில் வந்தது, அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை எடுத்து என்கிட்ட வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, இது என்னோடய கேமராவோட ஸ்க்ரூ, இது மட்டும் இங்கே போட்டு வச்சுருக்கேன். மற்றபடி என்னோடய வாட்சஸ் இருக்கும். நான் மோஸ்ட்லி வாட்ச்லாம் வந்து அவ்வளோ கட்ட மாட்டேன், எனக்கு வாட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ வந்து இந்த ரெண்டு பாக்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பாக்ஸ் கூட லைக் எனக்கு ஏதோ திவாலி சாக்லேட்ஸ் ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த பாக்ஸில். பட் ஆனால் அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு இதை தூக்கி போடவே மனசு இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இதை என்னோடய திங்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் வந்து என்னோடய மஸ்காராஸ், ஐலைனர் அண்ட் ஸ்கெச் லைனர்ஸ் பண்ணியிருக்கேன்னா. இப்போ இந்த ஒரு சைட் ஃபுல்லாக வந்து மஸ்காராஸ் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இது வந்து லைக் ஏடிஎஸோட மஸ்காரா அண்ட் இது வந்து வெட்டன் வயலோட கிளியர் மஸ்காரா, இது வெட்டன் வயல் பிளாக் மஸ்காரா அண்ட் மேபிளினோடது அண்ட் ஒரு லாக்மேவோட மஸ்காரா. அண்ட் இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கெச் லைனர்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து என்னோடய ஐலைனர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நான் ரெண்டு சைடு வந்து பிரித்து பிரித்து. ஸோ இதுக்கடுத்து செகண்ட் பாக்ஸில் ஃபுல்லாகவே வந்து பென்சில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். லைக் பென்சில் ப்ராடக்ட்ஸ்னால் என்னோட கலர் காஜல், இந்த சைடு ஃபுல்லாக காஜல்ஸ், இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஐப்ரோ பென்சில்ஸ். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பிளாக் காஜல் அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து பிளாக் காஜல். கீழே இருக்கிறது எல்லாமே வந்து கலர் காஜல். ஸோ இது வந்து என்ஐபியில் இருக்கிற என்னோடய கலர் காஜல்ஸ். இதெல்லாம் இது அப்படியே ஒரு செட்டு ஆசையாக வாங்கினேன், பட் ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஜெல் லைனர். ஸோ நான் மோஸ்ட்லி இதுவுமே வந்து ஐப்ரோஸ்க்கும் அண்ட் காஜலுக்காக யூஸ் பண்ணுறதுனால இது பக்கத்தில் இது வச்சுருக்கேன். அண்ட் வந்து இந்த வெட்டன் வயலேருந்து ஐப்ரோ கிட். ஸோ இப்போ எனக்கு எந்தெந்த பாக்ஸில் எது எது இருக்கும்னு தெரியும். ஸோ அதனால் வந்து நான் டக்குன்னு எனக்கு எது வேணுமோ அந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணி எடுத்துப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நம்ம வேணும்னா இந்த ஏதாவது பேர் கூட எழுதி ஒட்டிக்கிறது இருந்தால் கூட ஒட்டிக்கலாம். பட் ஆனால் நான் அப்பப்போ வந்து ஸ்வாப் பண்ணிகிட்டே இருப்பேன், பாக்ஸை மாற்றிட்டே இருப்பேன். அதாவது இந்த பாக்ஸ்லேருந்து அதை மாற்றி வைக்கிறது, அந்த பாக்ஸில் அதை மாற்றி வைக்கிறதுன்னு மாற்றிட்டே இருப்பேன். ஸோ நான் ஒரே ரொட்டீன் வச்சுருக்க மாட்டேன், அதனால் நான் பேர் ஒட்டி வைக்கல. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு பேக் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து லைக் பார்த்திங்கன்னா என் பொண்ணோட ஹெட் பேண்ட்ஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். அண்ட் வந்து நான் எக்ஸஸாக வச்சுருக்க கிளிப்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருப்பேன். நான் ஹெட் பேண்ட்ஸு அண்ட் இது மொத்தமே வந்து மோஸ்ட்லி என்னோட பொண்ணோட திங்ஸ் தான். அண்ட் இதில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம்
வந்து சில்வர் சோ இதெல்லாம் வந்து போட்டுட்டு மாத்தணும்ன்றதுக்காக நான் இதல வெச்சிருக்கேன் and இது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஹெட் பேண்ட்க்கு இந்த பேக் உள்ள போக முடியாத ஹெட் பேண்ட்ஸ்லாம் வந்து இங்க பக்கத்துல வந்து இந்த ஒரு ஹூக் வந்து ஒட்டி வெச்சிருக்கேன் இந்த ஹூக் கடயில வாங்கலாம் அடுத்த ரோல வந்து லைனா மூணு பாக்ஸ் வெச்சிருக்கேன் and வந்து ஒரு பாஸ்கெட் வெச்சிருக்கேன் சோ அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா फाउंडेशन अंड प्राइमर्स टोटल रफ प्राइमर स्टेक विकी प्राइमर अंड स्टेक विकी ब्लू हेवन अंड अंड नेक्स्ट इन सैडल पाती फउंडेशन ना यूस आफी यूस पड़े फउंडेशन और लाइक मेकअप वीडियो यूस पड़े फउंडेशन इेबलोद स्टेक विकी ब्लू हेवन लैक्मे बेट अंड वाइल्ड इत वो निक्सोड अंड इत वाइक इत वो कंसीलर इत मट ना ये वोचरना इतमी उड़ेजिटे सो ना कंसीलर वो फ्लाटा पड़क और इतना अंदर इत वो इत मनिया कॉर्नर निक्री वे अंड इन लॉरियलो फाउंडेशन मेबलिनो लॉरियलो फाउंडेशन सो अंड नेक्स्ट वो रे बॉक्स रे बॉक्स वो फर्स्ट बॉक्स पाती अंड लिक्विड लिपस्टिक्स सो इत नायका लिपस्टिक्स इन एल लिक्विड लिपस्टिक्स में बॉक्स अंड नेक्स्ट वो बॉक्स सो इत साइड वो फुला रो वो पड़क वाची बुलेट लिपस्टिक वो इत रो बुलेट लिपस्टिक्स अंड पाती वो क्रयॉन लिपस्टिक्स सो इतमें क्रयॉन पेंसिल्स सैड वो इत साइड फुला लिप पेंसिल्स अंड नेक्स्ट वो पकतल वो बास्केट सो मेल पाता अंदर बास्केट ओड़ा पैर दान इदुओं सो इदले ना वेचर के ना ना वंद फुल एंड फुल वंद मेकअप ना वीडियोस का वे यूज़ पंदर ब्रशेस ता अदला फुल्ला रुको सो ब्रशेस स्पॉन्ज इन्द मारियान विशेला वंद इदला फुल्ला रुको एंड नेक्स्ट वंद अद पकतले वंद ग्याप इरुंदर नाला इंद रेंड बॉक्स वेचर के इंद रेंड बॉक्स एदुकना नांग वंद ऑफिस कु माती माती पोर्ट पोर कम्मल ऑर्गनाइज पनी इधर अब डे वेचर के राउंडा इंदर बॉक्स लव अंदर पाते ना इधर आदल पत्ता इधर लव अंदर कुंज पेरी साइज़ रख रहे कम मेल एंड इम्पोर्टेंट चेंज इधर लव वेचर के सो इन्हों इधर लव अंदर आड़की वेक बंदी इधर नारी है रखे सो एंड नेक्स्ट वंदे कीड़े रख रहे फाइनल रो इंदर रो लव अंदर मेल वंदे ना फर्स्ट यूज पनी ना मरे अदे मरे और बॉक्स लव अंदर ब्लैक पेंट अच्छी वेचर के दा इधर वंदे इन्होंडा आईलैशेस ला क्या आईलैशेस एक्चुअली और बैग ल அது வந்து சின்னதுல அதுல வச்சிருக்கேன் இடம் பத்தல ஹைட்டா இருக்கதால வந்து நான் இந்த மாதிரி வந்து ஒரு தனியா ஒரு பாஸ்கெட்ல வச்சிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு பேக் இருக்கு அண்ட் இந்த பேக்ல பாத்தீங்கன்னா இந்த பேக்ல வந்து என்னோட ஃபேக் நெயில்ஸ் இருக்கு அண்ட் வந்து சின்னதா இருக்கிற ஐலாஷஸ் இருக்கு அண்ட் மேக்கப் ஸ்பாஞ்சஸ்லாம் இருக்கு அண்ட் வந்து ஐலாஷ் ப்ளூ வச்சிருக்கேன் இது பக்கத்துல இருக்கிற இந்த பேக்குள்ள தான் வந்து என்னோட மைக் எல்லாம் வைப்பேன் இத வந்து நான் வெளிய வெச்சனா என் பொண்ணு எடுத்து எடுத்து அவனா வீடியோ பண்றேன்னு சொல்லிட்டு அவ பேசிட்டே இருக்கா அதனால வந்து இத போட்டு நான் உள்ள வெச்சி இப்படி பூட்டி வெச்சிடுவேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து மேக்கப் பிரஷஸ் இது மேக்கப் பிரஷ் செட் சோ இதுவும் வந்து ஒரு மேக்கப் பிரஷ் செட் தான் சோ இது பிரைடல்காக யூஸ் பண்றது சோ அதனால இது ரெண்டே வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் काटन स्पॉन्जस अंड को वटिश्यू काटन बड इन विषय अब सेटा पटे सो इतोड वो मेल कबड वो मुड़ी सो मेल मुड़ा फैनल वो की वो ड्रायर कीकर ड्रायर वो मोस्टली एल मेकअपमें फर्स्ट ना मेकअप मेल वे अंड स्किन केयर फुल फर्स्ट वो ड्रामे ना एपी आगने पड़ी अक्स ना वेल सो अक्स ना फुलाटे अंड लास्ट वो बॉक्स वे कुछ फ्री स्पेसा ईशा पैलट्स अड़की वे गाली वचर सो इत मूण इतना मूण बॉक्स वो मूण बॉक्स வெச்சிருக்கேன் பார்க்கலாம் சோ ஹைலைட்டர்ஸ் தான் வந்து நான் இதல மெயினா வெச்சிருக்கேன் இந்த ஹூடா பியூட்டியோட ஹைலைட்டர் இருக்கு அண்ட் வந்து இந்த குட்டி லிப்ஸ்டிக் வந்து அந்த பாக்ஸ்ல வைக்க முடியல சோ அதனால இந்த லிப்ஸ்டிக் மட்டும் இங்க நான் தனியா எடுத்து வெச்சிருக்கேன் அண்ட் இதல மத்தபடி பாத்தீங்கன்னா அந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் ஹைலைட்டர் இருக்கு அன்வைல்டோட ஹைலைட்டர் அண்ட் வந்து இது சுகரோட ஹைலைட்டர் இது வந்து ஒரு அண்ட் இந்த இது மேபிளினோட மாஸ்டர் குரோம் ஹைலைட்டர் சோ என்னோட ஹைலைட்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் நெக்ஸ்ட் ராக்ல வந்து என்னோட ப்ளஷஸும் கொஞ்சம் பவுடர்ஸும் வச்சிருக்கேன் சோ இந்த லாஸ்ட்ல இருந்து போலாம் இது வந்து
வெட் அண்ட் வைல்டோட கான்டோர் பவுடர் அண்ட் காம்பாக்ட் பவுடர் மாதிரி அண்ட் இது வந்து எல்ஏ கேர்ளோட பவுடர் அண்ட் இது வந்து மேபிளினோட காம்பாக்ட் பவுடர் இது வந்து லாக்மேயோட பவுடர் உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த கண்டெய்னரில் மாற்றி வச்சுருக்கேன் லூஸ் பவுடர் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அது அண்ட் இது வந்து ஸ்டேக்யூக்கியோட லூஸ் பவுடர் அண்ட் இது வந்து மேபிளினோட ஒரு காம்பாக்ட் சாரி மேபிளினோட ஒரு லூஸ் பவுடர் ஸோ இது வரைக்கும் பவுடர் முடிஞ்சிச்சு பவுடருக்கு அடுத்து வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து எல்ஏ கலர்ஸோட ப்ளஷ் பேலட் ப்ளூ ஹெவனோட ஒரு ப்ளஷ்ஷு அண்ட் சுகரோட ப்ளஷ்ஷு இது ரெண்டுமே வந்து லைக் வெட் அண்ட் வைல்டோட ப்ளஷ்ஷு பார்த்தீங்கன்னா பக்கத்து ரோலில் வந்து என்னோட கன்சீலர்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன் ஸோ இது வந்து கன்சீலர் பேலட்டு சுவிஸ் பியூட்டியோடது அண்ட் இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்டிக் கன்சீலர்ஸ் அந்த மாதிரி ஸ்டிக் கான்டோர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இது ஃபுல்லாக வந்து லிக்விட் கன்சீலர்ஸ் லிக்விட் கரெக்டர்ஸ் லிக்விட் ஹைலைட்டர்ஸ் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த சைடு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஹை ஷேடோ கலெக்ஷன்ஸ் இதுதான் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐ ஷேடோ இது வந்து ப்ளூ ஹெவனோட ஒரு கிளிட்டர் ஐ ஷேடோ அண்ட் இந்த ஐ ஷேடோ பேலட்ஸ் எல்லாம் வந்து லைக் நான் கிளப் ஃபேக்டரியில் வாங்கினது ஸோ நான் மோஸ்ட்லி அதை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் அதனால தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இது எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுற ஐ ஷேடோஸ் வந்து வெட் அண்ட் வைல்டோட கலர் ஐகான் ஐ ஷேடோ அண்ட் வெட் அண்ட் வைல்டோட ரோசே இந்த ஏர் ஸோ இது மூணுமே வந்து லைக் மாவியா கலெக்ஷன் சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் வாங்கின ஐ ஷேடோ பேலட்ஸு அண்ட் இது எல்லாமே வந்து என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் நான் ஐ ஷேடோ பேலட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கினது இந்த ஐ ஷேடோ பேலட் தான் ஸோ அதனால கொஞ்சம் க்ளோஸ் டு மை ஹார்ட் அதனால் இது கொஞ்சம் பழசானா கூட நான் தூக்கி போட மாட்டேன் இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இந்த பாக்ஸ் எதுக்குன்னா என்னோட ஐப்ரோ பொமாட் அண்ட் என்னோட ஜெல் லைனர்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன் ப்ளோ மேக்கப் ப்ராடக்ட் வந்து இதில் பத்துறது வந்து எனக்கே அதிசயமாக தான் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருந்து வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்து இப்போ நான் கொஞ்சம் யோசித்து இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்க தொட்டு எனக்கு இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்குது நல்லா ஒரு பெரிய வார்ட்ரோப் வாங்கி அதில் வந்து என்னோட மேக்கப்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கணுன்றது என்னோட ஒரு பெரிய ஆசை கண்டிப்பாக மேபி அதுவும் நம்ம சீக்கிரமாக பண்ணிடுவோம் நினைக்கிறேன் அண்ட் இப்போதைக்கு எனக்கு இதுவே போதும் இதுலேயே வந்து என்னோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் வந்து செட் ஆகுது ஓகே காய்ஸ் எல்லோரும் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து லைக் நான் சொன்ன மாதிரி பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த மாதிரிலாம் கிடையாது இதை வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட காட்டியிருக்கேன் ஸோ என்கிட்ட வந்து ரொம்ப நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸும் கிடையாது அண்ட் இது வந்து பெரிய வார்ட்ரோபும் கிடையாது இது என்ன பெரிய வார்ட்ரோபா இதெல்லாம் வந்து வீடியோவில் காட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம் பட் ஆனால் இது அப்படி இல்லை நம்ம கிட்ட இருக்கிற சின்ன வார்ட்ரோபோ ஆர் சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன வார்ட்ரோப் சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிளை கூட நம்மளால முடிஞ்சா எப்படி ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல காட்டியிருக்கேன் நான் பெரிய ஆர்கனைசேஷன் புலி அப்படிலாம் கிடையாது நானே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் என்னோட திங்ஸ் எல்லாம் வந்து லைக் ஒன்னா நானே இப்பதான் வந்து ப்ராப்பரா அடுக்கி வச்சிருக்கேன் யூஸ்வலா எப்பவுமே அடுக்கி வச்சிருப்பேன் பட் ஆனால் ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த ரோல் அதுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிலாம் வைக்க மாட்டேன் ஸோ அதனால வந்து இனிமே நான் அதுதான் வந்து ஃபாலோ பண்ண போகிறது ஒரு பெரிய மேக்கப் ப்ராடக்டா இதெல்லாம் வந்து லைக் என்ன சொல்றது சும்மா ஜூஜூபி மாதிரி அப்படின்னு நினைக்கலாம் பட் ஒரு சிலருக்கு வந்து இதுவே வந்து பெரிய விஷயமா கூட இருக்கலாம் இவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களா இவ்வளோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கூட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடையாது ஏன்னா அப்போ நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன் ட்ரெஸ்ஸிங் டேபிளே அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருந்தது ஹோப் இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் அண்ட் என்னோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சது எல்லாமே இதுதான் அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க உங்களெல்லாம் நான் அடுத்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்